வணக்கம். தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு குறைபாடு காரணமாக ராகுலின் பாத யாத்திரை நிறுத்தம். ஜம்மு காஷ்மீர் காவல்துறை மீது குறை கூறும் ராகுல். கோயில்கள் அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதுதான் நல்லது. அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு பேட்டி. அழகிய மணவாள ஜீயர் மடத்திற்கு சொந்தமான 8.76 ஏக்கர் நிலம் மீட்பு. கோர்ட் உத்தரவுப்படி அறநிலையத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. கச்சத்தீவு புனித அந்தோனியர் ஆலய திருவிழா மார்ச் 3-4 தேதிகளில் நடக்கிறது. இந்தியா இலங்கையை சேர்ந்த 8,000 பேர் பங்கேற்க அனுமதி. G20 மாநாட்டை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் கோலப்போட்டி. பெண்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வண்ண வண்ண கோலங்களை வரைந்து அசத்தினர். துபாயிலிருந்து சென்னை வந்த விமானத்தில் 2 கிலோ தங்கம் கடத்தல். 3 பேர் கைது. கோலாகலமாக நடந்தது பழனி கோவில் கும்பாபிஷேகம். விண் அதிர பக்தர்கள் அரோகர கோஷம். உதயநிதி முன்னாள் உடன்பிறப்பு பிடரியில் அடிவிட்ட அமைச்சர் நாசரை தொடர்ந்து நேரு கூட்டினார். அடுத்த பஞ்சாயத்து இளங்கோவன் நிற்பதால் எதிர்க்கட்சி தரப்பில் யார் நின்றாலும் வெற்றி நிச்சயம். ஈரோடு இடைத்தேர்தல் குறித்து ஹெச் ராஜா கிண்டல். வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகத்தில் 29 முதல் 31 தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோயில் தரிசன டிக்கெட் முன்பதிவுக்கு மொபைல் செயலி ஜியோ நிறுவனம் உருவாக்கியது. காஞ்சிபுரத்தில் காதலியுடன் சண்டையால் விரக்தி. 70 லட்சம் ரூபாய் பென்ஸ் காரை எரித்த டாக்டர் போதையில் செய்தார் தெளிந்ததும் வருத்தம். அதிக மது விற்றதற்காக குடியரசு தின விழாவில் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு பாராட்டு சான்று வழங்கிய கலெக்டர். சர்ச்சையானதால் சான்றிதழ் திரும்ப பெறப்பட்டது. ஈரோடு கிழக்கு தொகுதி அமமுக வேட்பாளராக சிவபிரசாத் போட்டி. பொதுச் செயலாளர் தினகரன் அறிவிப்பு. முதல் பந்தில் என்னை அவுட்டாக்க பார்க்கிறார் மதுரை மாணவி. டெல்லியில் மாணவர்களுடன் கலந்துரையாடிய போது பிரதமர் மோடி நகைச்சுவை. இனி விரிவான செய்திகள். காங்கிரஸ் எம்பி ராகுல் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை பாத யாத்திரை மேற்கொண்டுள்ளார். இறுதிக்கட்ட யாத்திரை காஷ்மீரில் நடக்கிறது. குண்டுகள் துளைக்காத வாகனத்தில் வந்த ராகுல் காசிகுந்த் பகுதியிலிருந்து யாத்திரையை தொடங்கினார். 500 மீட்டர் மட்டுமே நடந்திருப்பார். அதிக அளவிலான மக்கள் திரண்டனர். பாதுகாப்பு குறைபாடு காரணமாக யாத்திரையை நிறுத்துவதாக ராகுல் கூறினார். 11 கிலோமீட்டர் நடப்பதாக இருந்தது. பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் சரியாக செய்யவில்லை எனவும் இனிவரும் நாட்களில் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். கோயில்கள் அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதுதான் நல்லது என அமைச்சர் சேகர்பாபு கூறினார். கோயில்கள் அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தால்தான் கட்டுப்பாட்டுடன் இருக்கும் என அமைச்சர் சேகர்பாபு கூறினார். நடராஜர் கோயில் ஆரம்பித்து எந்த திருக்கோயிலாக இருந்தாலும் மன்னர்கள் காலத்தில் மக்களுடைய வரிப்பணத்திலிருந்தான் கட்டப்பட்ட திருக்கோயில்கள். மன்னர்கள் காலத்திற்கு பிறகு மக்களாட்சி வந்த பிறகு தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அரசாங்கம்தான் அதற்குண்டான முழு பொறுப்பு. அந்த வகையிலே இந்து சமய அறநிலையத்துறை என்பது அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தால்தான் அனைத்துமே ஒரு கட்டுப்பாட்டுடன் இயங்கும். அப்படி இல்லை என்றால் 48,000 திருக்கோயில் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் இருக்கின்றது. அந்த திருக்கோயில் யார் யாருக்கென்று ஒப்படைக்க முடியும்? அடுத்து அந்த திருக்கோயிலுக்கு விலைமதிப்பற்ற செல்வங்கள் இருக்கின்றன, விலைமதிப்பற்ற நிலங்கள் இருக்கின்றன. இனி எந்த காலத்திலேயும் உருவாக்க முடியாத அளவிற்கு அற்புதமான கலை பொக்கிஷங்கள் இருக்கின்றன. இவைகளெல்லாம் பாதுகாக்க வேண்டுமென்றால் இந்து சமய அறநிலையத்துறையினால்தான் முடியும். ஆகவே இது போன்ற குற்றச்சாட்டுகளை கூறுபவர்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அந்த கட்சியினுடைய தேசிய அளவிலே இருக்கின்ற மற்ற மாநிலங்களிலே அவருடைய கட்சியின் நிலைப்பாடு என்ன இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்தளவில் என்பதை அவர்கள் முதலில் அதற்குண்டான விளக்கத்தை தந்துவிட்ட பிறகு இந்த விளக்கத்திற்குள் இந்து சமய அறநிலையத்துறையை தனியார் நாங்கள் வந்தவுடன் கையெழுத்திடுவோம் என்று சொல்லுகின்ற முறையை பின்பற்றினால் நன்றாக இருக்கும். கச்சத்தீவு திருவிழாவில் இந்தியா இலங்கையைச் சேர்ந்த 8,000 பேர் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கச்சத்தீவு திருவிழா நடத்துவது குறித்து இலங்கை உயர்மட்ட அதிகாரிகள், இலங்கை கடற்படை, இந்திய தூதரக அதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் யாழ்ப்பாணத்தில் நடந்தது.
கச்சத்தீவில் புனித அந்தோனியார் ஆலயத்தில் புதுச்சேரி G20 கோலப் போட்டியில் பெண்கள் வண்ணக் கோலங்களை வரைந்து அசத்தினர். புதுச்சேரியில் வரும் 30-31 தேதிகளில் G20 மாநாடு நடக்கிறது. இதையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரை காந்தி சிலை அருகே கோலப் போட்டி, வண்ணம் தீட்டுதல் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடந்தது. G20 மாநாட்டை மையப்படுத்தி பல டிசைன்களில் கோலங்களை பெண்கள் வரைந்தனர். G20 நாடுகளின் தேசிய கொடிகள் இடம்பெற்ற கோலம் அனைவரையும் கவர்ந்தது. சுற்றுலா பயணிகள் கோலங்களை ஆர்வத்துடன் ரசித்து பார்த்தனர். சிறந்த முதல் 10 கோலங்களை வரைந்த பெண்களுக்கு ரொக்கப் பரிசு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெண்கள் மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இங்க G20 மாநாடு நடக்குது. இதுல என்னன்னா உலக நாடுகள் நிறைய வந்து பங்கேற்றிருக்கிறதுனால இது வந்து இந்தியாவுக்கே ஒரு பெருமை சேர்க்கிற ஒரு விஷயம். இது வந்து இங்க புதுச்சேரியில நடக்கிறது இன்னுமே ஹைலைட்டான ஒரு விஷயம். இதனால வந்து ஒரு யூனியன் டெரிட்டோரிஸ் கண்ட்ரி உலகம் முழுக்க பரவுது அப்படின்றதுல ரொம்ப பெருமையோட சொல்லிக்கிறேன் நான். இதுல நான் வந்து வாட்டர் ரங்கோலி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டர் ரங்கோலியில G20 அப்படின்ற மாநாட்டை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்றத பெருமையோட இந்த இடத்துல நான் பதிவு செய்யறேன். 2 கிலோ தங்கம் கடத்தி வந்த 3 பேர் சென்னை ஏர்போர்ட்டில் கைது செய்யப்பட்டனர். துபாயில் இருந்து விமானத்தில் சென்னை வந்த பயணிகளை சுங்க அதிகாரிகள் சோதனை செய்தனர். சென்னையை சேர்ந்த பயணி மீது சந்தேகம் வந்தது. அவரை தனி அறைக்கு சென்று சோதித்ததில் கருப்பு டேப்பில் தங்க பசையை ஒட்டி ஷூவுக்குள் மறைத்து கொண்டு வந்தது தெரிந்தது. 1.3 கிலோ எடையுள்ள தங்கத்தின் மதிப்பு 67 லட்சம் ரூபாய். மற்றொரு விமானத்தில் துபாயில் இருந்து வந்த 2 பேரின் உடைமைகளையும் அதிகாரிகள் சோதித்தனர். லேப்டாப் சார்ஜர் பின்னை தங்கத்தில் செய்து கடத்தி வந்தது தெரிந்தது. தங்க சார்ஜர் பின் 548 கிராம் எடை இருந்தது. அதன் மதிப்பு 27 லட்சம் ரூபாய். 3 பேரையும் கைது செய்து விசாரிக்கின்றனர். ஈரோடு இடைத்தேர்தலில் இளங்கோவன் நிற்பதால் எதிர்க்கட்சியில் யார் நின்றாலும் வெற்றிதான் என ஹெச் ராஜா கூறினார். ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் நிற்பதால் எதிர்க்கட்சி தரப்பில் யார் நின்றாலும் வெற்றி நிச்சயம் என ஹெச் ராஜா கூறினார். EVKS இளங்கோவன் வேட்பாளர் சொன்னீங்களோ அன்னைக்கே எதிர்க்கட்சியின் வெற்றி உறுதி. ஏன்னா அவர் அப்படி மனுஷன். ஏன்னா சட்டமன்றத்தில் இருந்து கருணாநிதி ஊதிவீர்கள் சொல்லி இதெல்லாம் மன்னிப்பு எல்லாம் கேட்டீங்க ஞாபகம் இருக்கா? இந்த மோடியும் ஜெயலலிதாவும் 1 மணி நேரம் என்ன செய்தார்கள்? விகாரமான ஆள். தமிழ்நாடு முழுக்க EVKS இளங்கோவனோட படத்தை விளக்க மாத்தால தாய்மார்கள் அடித்தார்கள். இந்த சம்பவத்தை யாரும் மறந்துட முடியாது. 2005 நடந்தது. அதனால் அவரே அவருக்கு குழியை வெட்டிப்பார். எதிர்கட்சிக்காரன் ஜெயிச்சுட்டார். 0+0 எவ்வளோமா மேத்தமெட்டிக்ஸ் எங்கள் வாத்தியார் சைப்பர்னு சொல்லி கொடுத்துருக்காரு. கமலஹாசன் சேர்றதுனால குழப்பம்தான் வரும். அந்த ஆள் ஸ்டேட்மெண்ட்டை படிக்கவே முடியாமல் மக்கள் குழம்பி போய் எதிர்கட்சிக்கு கொண்டு போடுவாங்க. லைஃப்பில் என்னைக்காவது ஒழுக்கமாக நேர்மையாக தைரியமாக வாழ்ந்த நபரா கமலஹாசன்? தென் ஒய் ஃபியரிங்? அவரை பற்றி கவலைப்பட தேவையில்லை. குன்னூர் பள்ளியில் மாணவர்களிடையே ஏற்பட்ட சண்டையில் ஒரு மாணவனுக்கு கத்தி குத்து விழுந்தது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பார்க் அருகே அந்தோனியார் பள்ளி உள்ளது. 600-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கின்றனர். வெள்ளி மாலை பள்ளி ஆண்டு விழாவுக்காக சிறப்பு விருந்தினராக நீலகிரி MP A ராஜா அழைக்கப்பட்டிருந்தார். விழா ஏற்பாடுகளை செய்த பள்ளி நிர்வாகம் மாணவர்களை கவனிக்கவில்லை. 11ஆம் வகுப்பறையில் 2 மாணவர்கள் சண்டை போட்டுக் கொண்டனர். ஒரு மாணவன் பென்சில் சீவ வைத்திருந்த கத்தியால் மற்றொரு மாணவனை குத்தினான். காயமடைந்த மாணவன் குன்னூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டான். கை மற்றும் முதுகில் 7 தையல்கள் போடப்பட்டது. கத்தியால் குத்திய மாணவனிடம் போலீசார் விசாரிக்கின்றனர். அமைச்சர் உதயநிதியின் முன்னால் அமைச்சர் நேரு கட்சி தொண்டரை அடித்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் நாமக்கல் மாவட்டத்தில் 2 நாள் புரோகிராம். நேத்து நைட்டு சேலம் போனாரு உதயநிதி. அமைச்சரான பிறகு முதல் முறையா முதல்வர் மகன் வரதால உடன்பிறப்புங்க குவிஞ்சிட்டாங்க. உதயநிதியை மேடையில ஏத்தி துண்டு புத்தகம் கொடுத்து ஒவ்வொருத்தரா வரவேற்றாங்க. சிவப்பு தொப்பி போட்ட உடன்பிறப்பு செல்போன்ல செல்ஃபி எடுக்க போனாரு. அவ்வளவுதான் தாமதம். பக்கத்துல நின்ன அமைச்சர் நேரு அந்த தொண்டனோட பிடரியில ஒன்னு விட்டாரு. இன்னொரு அடியும் சேர்த்து போட்டு மேடையில இருந்தே தள்ளிட்டாரு.
அடுத்தடுத்து வரிசையில் நின்ன உடன்பிறப்புகளுக்கு நேருவோட ஆக்ரோஷத்தை பார்த்து வயிற்றுல புளிய கரைச்சிட்டு கொஞ்சம் பேர் கையில் வச்சிருந்த துண்டோட திரும்பி பார்க்காம ஓடிட்டாங்க. மூத்த அமைச்சராக போனதால் அவர் ஒன்றும் சொல்ல முடியாமல் உதயநிதி தர்ம சங்கடத்தில் நெளிய பக்கத்தில் நின்ன எம்பி கௌதம சிகாமணி சுதாரிச்சிட்டாரு. அமைச்சரே, மீடியாலாம் நிற்காங்க, பஞ்சாயத்து ஆகிட போதுன்னு நேரு காதில் கிசுகிசுத்தார். அப்பவும் மனுஷன் ஆக்ரோஷம் அடங்கலை. விதி யாரை விட்டுச்சு? வழக்கம் போல் இந்த வீடியோவும் மீடியா இன்டர்நெட்டுன்னு எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிச்சிட்டு. சேர் போடாத தொண்டங்க மேலே நாசர் கல்லெறிஞ்சு நாலு நாள் கூட ஆகலை. அதுக்குள்ள அடுத்த பஞ்சாயத்தா என்ன, முதல்வர் தலையில் கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லியும் மந்திரிங்க கேட்குறதா இல்லை. ஆனால் நாசருக்கும் நேருக்கும் இது ஒன்றும் புதுசு இல்லை. ஏற்கனவே குடிநீர் தொட்டி திறந்த இடத்துல கவுன்சிலருக்கு மண்டையிலேயே ஒன்று போட்டவர் நேரு. திருவள்ளூரில் நடந்த திமுக நிர்வாகிக கூட்டத்தில் நாசர் பேசும்போது யாரோ ஒருத்தர் மோதிட்டார். அவ்வளவுதான், அங்கே நின்ற ஒரு எம்எல்ஏ உதவியாளருக்கு முழங்கையாலே ஓங்கி கும்மாங்குத்து விட்டவர் நாசர். தினமும் அமைச்சர்கள் பண்ணும் அட்டகாசம் வீடியோவாக வருவது கட்சி மூத்த நிர்வாகிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. இந்திய பெருங்கடலின் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வுப்பகுதி உருவாகியுள்ளது. இந்திய பெருங்கடலின் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் இந்த தாழ்வு பகுதி அடுத்த இரண்டு நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும். 31ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து 1ஆம் தேதி இலங்கை கடற்பகுதியை சென்றடையும். இதன் காரணமாக 29 முதல் 31ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் மிதமானது முதல் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியது. காதலியுடன் ஏற்பட்ட சண்டையில் 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பென்ஸ் காரை டாக்டர் எரித்தார். தர்மபுரியை சேர்ந்தவர் கவின், வயது 28, எலும்பு சிகிச்சை நிபுணர். காஞ்சிபுரம் தனியார் மருத்துவக் கல்லூரியில் படித்தபோது கிளாஸ்மேட்டை காதலித்தார். படித்து முடித்து சொந்த ஊருக்கு சென்றார். காஞ்சியில் இருக்கும் காதலியை அடிக்கடி சந்திக்க முடியவில்லை. போனில் பேசி வந்தனர். இருவரும் நேற்று பேசிக் கொண்டிருந்த போது சண்டை ஏற்பட்டது. காதலி போனை கட் செய்தார். பலமுறை போன் செய்தும் போனை எடுக்கவில்லை. சமாதானம் செய்ய காஞ்சிக்கே பென்ஸ் காரில் பறந்தார் கவின். காதலியை குளக்கரை பகுதியில் கவின் சந்தித்தார். அங்கும் சண்டை தொடர்ந்தது. குட்பை சொல்லிவிட்டு காதலி கிளம்பினார். ஆத்திரமடைந்த கவின் 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பென்ஸ் காரை கெரசின் ஊற்றி கொளுத்தினார். அக்கம் பக்கத்தினர் கொடுத்த தகவலின் பேரில் போலீசார் வந்தனர். அதே ஏரியாவில் சுற்றி கொண்டிருந்த கவினை பிடித்தனர். அவர் கஞ்சா போதையில் இருந்தார். ஸ்டேஷனுக்கு அழைத்துச் சென்றனர். காலையில்தான் கவினுக்கு போதை தெளிந்தது. அப்போதுதான் காரை எரித்ததையே அவர் உணர்ந்தார். லவர் கூட சண்டை போட்டதுக்கு இப்படி செஞ்சிட்டோமே என முட்டி கொண்டார். போலீசாரின் விசாரணை தொடர்கிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் தரிசன முன்பதிவுக்கு ஜியோ நிறுவனம் புதிய மொபைல் ஆப்பை உருவாக்கியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்கள் தரிசன டிக்கெட் புக் செய்வது உள்ளிட்ட சேவைகளுக்காக கோவிந்தா மொபைல் ஆப் பயன்பாட்டில் இருந்தது. அதில் மேலும் சில அப்ளிகேஷன்களை சேர்த்து நவீனப்படுத்தி புதிய ஆப் உருவாக்கப்பட்டுள்ளது. இதை ஜியோ நிறுவனம் திருப்பதி தேவஸ்தான ஐடி பிரிவுடன் இணைந்து உருவாக்கி நன்கொடையாக கொடுத்துள்ளது. டிடி தேவஸ்தானம் சென்ற புதிய மொபைல் ஆப்பை அறங்காவலர் குழு தலைவர் சுப்பா ரெட்டி அறிமுகம் செய்தார். இதை கூகுள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். தரிசன டிக்கெட் மட்டுமின்றி சேவைகள், தங்குமிடம், அங்க பிரதர்ச்சனம், சர்வதர்ஷன் போன்றவற்றுக்கான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யலாம். நன்கொடைகள், இ உண்டியல் வசதி, உற்சவ விவரங்களையும் தெரிந்து கொள்ளலாம். இதே ஆப்பில் தேவஸ்தான தொலைக்காட்சி ஒளிபரப்புகளை லைவாக பார்க்கலாம். அதிக மது விற்றதை பாராட்டி குடியரசு தினத்தில் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு கலெக்டர் சான்றிதழ் வழங்கியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கரூரில் நடந்த குடியரசு தின விழாவில் சிறப்பாக பணியாற்றிய அரசு அதிகாரிகள், ஊழியர்களுக்கு
கேடயம் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. மது விற்பனையில் அதிக வருவாய் ஈட்டியதை பாராட்டி தமிழ்நாடு மாநில வாணிபக் கழக ஊழியர்கள் 4 பேருக்கு கலெக்டர் பிரபுசங்கர் சான்றிதழ் வழங்கினார். இது சர்ச்சையை ஏற்படுத்தியது. தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு வர வேண்டும் என மக்களிடையே எதிர்பார்ப்பு உள்ளது. அப்படி இருக்க கரூர் கலெக்டர் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் கொடுத்ததை நெட்டிசன்கள் மீம்ஸ் மூலம் கிழித்தனர். கடும் விமர்சனங்கள் காரணமாக 4 பேருக்கு வழங்கப்பட்ட பாராட்டு சான்றிதழ் திரும்ப பெறப்பட்டது. ஈரோடு கிழக்கு தொகுதி அமமுக வேட்பாளராக சிவபிரசாத் அறிவிக்கப்பட்டுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளர் குறித்து அமமுக நிர்வாகிகளுடன் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆலோசனை நடத்தினார். ஈரோடு கிழக்கு மாவட்ட செயலர் சிவபிரசாத் போட்டியிடுவார் என டிடிவி தினகரன் அறிவித்தார். இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை உள்ளது என்றார். ஏற்காட்டில் நில அதிர்வால் வீடு கடைகளில் இருந்த பொருட்கள் அதிர்ந்தன. ஏற்காடு சுற்றுவட்டார பகுதியில் பகல் 12:15 மணிக்கு நில அதிர்வு ஏற்பட்டது. 2-3 வினாடிகள் அதிர்வை மக்கள் உணர்ந்தனர். வீடு கடை நிறுவனங்களில் இருந்த பொருட்களும் அதிர்ந்தன. ஸ்டோரில் பொருட்கள் அதிர்வது சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியிருந்தது. ஆனால் சேலம் கலெக்டர் அலுவலகத்தில் அதிர்வு ஏற்படவில்லை. மிகச்சிறிய அளவில் நில அதிர்வு ஏற்பட்டிருக்கக்கூடும் என கலெக்டர்